ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிக்சல் பவர் மீடியா. இந்த வீடியோக்குள்ள நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிக்சல் டிசைன் போர்டில் 5V அடாப்டரை வச்சு நம்ம ரன் பண்ண முடியுமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். இதில் இந்த அடாப்டர் பார்த்திங்க அப்போ நம்மளுக்கு 5V 2A நினைக்கிறேன். ஓகே அம்மா, 5V 2A. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பிக்சல் பவர் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பெல்லைக்கான ஆல் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நான் இப்போ புது புது வீடியோ போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துடும். அது மட்டும் இல்லாமல் பிக்சல் டே பற்றி நீங்கள் இன்னும் நிறையா கற்றுக்க முடியும். ஓகேங்களா, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் மேக்ஸ் இட் வச்சுருப்பாங்க, நீங்கள் பார்க்குறது இல்லாமல் அவங்களும் கொஞ்சம் உதவி பண்ணிங்க அப்படின்னா அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க, நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஓகே, பின்னாடி அதாவது பேக் சைடு டிசைன் போட பேக் சைடு பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஃபினிஷிங்காக கனெக்ஷன்லாம் பண்ணி நம்ம இந்த மாதிரி டேக் போட்டு பின்னிருக்கோம். இந்த மாதிரி பின்னிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா கொஞ்சம் லாங் லைஃபாக வரும், நல்லாயிருக்கும். அடுத்து டேட்டா பாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 8x24 சர்க்கிள் டேட்டா பாக்ஸ். இதில் இந்த மாதிரி லைன் வேணால் கொடுக்கலாம். லைனை எப்படி கொடுக்கணும்னா, டாப்லேருந்து அந்த கீழே மேலே அப்படி தீ கொடுத்தோம்னா டிசைன் போடி தான். இது ஒரு மேக் பண்ணுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இதெல்லாம் போடுறேன். ஓகேங்களா, ரெண்டு செட்டோட ப்ளஸ் மைனஸ் நம்ம இந்தமாரி நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம். சரிங்களா, அடுத்து டேட்டா பாக்ஸ். டேட்டா பாக்ஸுங்கிறது இதில் ஒரு டிசைன் ஓடுறதுக்காண்டி நம்ம டேட்டா பாக்ஸும் அவசியம் நம்ம முடிக்க ஆகணும். ஓகே, டேட்டா பாக்ஸை நம்ம கனெக்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டேட்டா பாக்ஸோட ப்ளஸ் கனெக்ஷன் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பெல்லை எனக்கு தூட்டுக்கோங்க. அப்போ தான் நான் புது புது வீடியோ இந்த மாதிரி நல்ல கொஞ்சம் தெரியாமல் இருக்கிற வீடியோ கொஞ்சம் நான் அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஒன்று கூட இருக்கும். மறக்காமல் லைக்கும் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு டேட்டா வரை நமக்கு இருக்குது, டேட்டா வரை நம்ம போடலாம். ஸோ ஓகே, இதை நம்ம கட் பண்ணணுமா அப்படின்னு கேட்பீங்க. ஏன்னா 5V சார்ஜர் நம்ம எடுக்கிறப்போ அந்த பின்னு ஒன்று இருக்கும் சார்ஜர்லாம் பார்த்திங்க அப்படின்னா, இதை நம்ம கட் பண்ணாமலே நம்மளால் ரன் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஜாக்கெட் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதாவது பட்டை பின் இந்தமாரி எடுத்திங்கன்னா நம்ம ரிமூவ் பண்ணி தான் பண்ண முடியும். இந்த மாதிரி ரவுண்டில் எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம இந்தமாரி எடுக்க தேவையில்லை. ஃபஸ்ட்டு நம்ம பிளக் பண்ணிக்கலாம், பிளக் இன் பண்ணிக்கோங்க. அதை அடாப்டர் பிளக் இன் பண்ணி ஆன் பண்ணிக்கோங்க, ஆன் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம பிளக் இன் பண்ணி ஆன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா டேட்டா லைனை நம்ம செக் பண்ணிட்டோம், டேட்டா சார் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ ப்ளஸ்ஸு மைனஸ் இது ரெண்டு தான் நம்மளுக்கு இப்போ இருக்குது. இதை எப்படி நம்ம அந்த சார்ஜரில் கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சார்ஜரோட பாடி மேலே தான் அந்த நியூட்ரல் கனெக்ஷன், அதை எடுத்து கொடுத்துருப்பாங்க, பாடியெல்லாம் எடுத்து கொடுத்துருப்பாங்க. அதான் நம்மளுக்கு நியூட்ரலாக நம்ம சார்ஜ் இப்போ மைனஸை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அடுத்து ப்ளஸ்ஸு பார்த்தீங்க அப்படின்னா அது உள் சைடு தான் நம்மளுக்கு ப்ளஸ்ஸாக கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த ஜாக்கோட உள் சைடில் தான் நம்ம ப்ளஸ்ஸாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன அந்த பாடி மேலே வச்சு நீங்கள் மைனஸ்லாம் பாடியில் வச்சுருக்கேன், அது எவ்வளோ மைனஸ்லாம் நம்ம அந்த பாடி மேலே வச்சுக்கணும். உங்களுக்கு இன்னொரு தடவை மறுபடியும் நான் காமிக்கிறேன், நீங்கள் அந்த மைனஸ் சுற்றிக்கு இந்த பாடி மேலே வச்சுக்கோங்க. இந்தமாரி எல்லாம் கொஞ்சம் வச்சுட்டு ப்ளஸ் சுற்றிக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த ஜாக்கோட இன்சைடு ஆஃப் த ஹோல்ஸில் நம்ம சொல்லிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் டிசைன் ஓடுறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நல்லாவே தெரியுது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா காமிக்கிற பாருங்கள். இது நீங்கள் வேறு எஸ்எம்பிஎஸ் நினச்சிக்கூடாது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பவர் பாக்ஸ்லேருந்து நேராக டைரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சார்ஜர்லாம் நம்ம கொடுத்துருக்குறோம். பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு நல்லாயிருக்கு. இதோட ஓகே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்சைடு காமிக்கிறேன். பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பவர் பாக்ஸில் எல்லாம் கனெக்ஷன் பண்ணியாச்சு. ஓகே, இந்த பவர் பாக்ஸ் அதாவது இந்த சார்ஜரை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது, பிரைட்னஸ் எங்கேயுமே குறையலை, எப்பவும் போல தான் நம்மளுக்கு இருக்குது. இதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் அப்படிங்கிறது வந்து பிரைட்னஸ் உங்களுக்கு குறையலை. நான் உங்களுக்கு செல்லில் பிரைட்னஸ் வச்சு ஏற்றி ஏற்றி இறக்கி காமிச்சிருப்பேன். அப்போ தெரிஞ்சிருக்கும் எந்த குழப்பில் நம்மளுக்கு பிரைட்னஸ் இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்கள் இப்போ மைக் செட் நம்பருக்கு நிறைய பேர் இருப்பாங்க, உங்களுக்கு பேர் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் பிக்சல் பவர் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த டிசைன் போர்டு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மறக்காமல் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் உள்ள நம்பரை கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பிக்சல் தோரணம், எழுக்கும் போடு, இது எல்லாமே நம்ம அவைலபிளாக முடிச்சிருக்கோம். நீங்கள் வாங்குகிற மாரி இருந்தால் மட்டும் கால் பண்ணுங்கள். வாங்குகிற ரேட்டு விசாரிக்கணும் அப்படின்னா மறக்காமல் வாட்ஸ்அப்பில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியில் சந்திக்கலாம். அதேவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிக்சல் பவர் மீடியா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நன்றி நண்பர்களே.